ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரம்மாண்டமான கதைக்களத்துடன் கூடிய எதிர்பாராத கதை திருப்பு முனை கொண்ட 5 சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படத்தோட லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தனக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் அப்சைட் டவுன். 2012 வெளியிருந்த படம், செமையான ரொமான்ஸ் கலந்த ஒரு சைஃபை மூவி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, அதாவது ஒரு ரெண்டு உலகம் இருந்து எப்படி இருக்கும், அதாவது மேலே ஒரு உலகம், கீழே ஒரு உலகம். அதில் மேல் உலகத்தில் இருக்க மக்கள்லாம் ஒரு ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்காங்க, கீழ் உலகத்தில் இருக்க மக்கள்லாம் ஒரு புவரஸ்ட் மக்களாக இருக்காங்க. ஸோ கீழ் உலகத்தில் இருக்க கிராவிட்டி வேறு, மேல் உலகத்தில் இருக்க கிராவிட்டி வேறு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, போனால் எரிஞ்சிருவாங்க. ஸோ இதுக்கிடையில் கீழே இருக்க உலகத்தில் இருக்க ஒரு பையனுக்கும் மேல் உலகத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கும் ஒரு லவ் செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத கதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் செமையாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் கலந்துருக்கு இந்த படத்தில். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் த கிளவர் ஃபீல்டு பேரடாக்ஸ். 2018 வெளிவந்த படம், 2008-2016 வெளிவந்த கிளவர் ஃபீல்டு படத்தோட சீக்குவல் மூவி தான். இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, பூமியில் இருக்க மக்களுக்கு பவர் ரிசோர்ஸஸ் தீரப்போகுது, அதாவது கரண்ட், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி சோர்ஸ்லாம். ஸோ இதனால் ஒரு புது சோர்ஸை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா பல்வேறு நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய போர் உண்டாகலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. ஸ்பேஸில் ஒரு கிளவர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் உருவாக்குறாங்க. அதில் பவர் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மிஷினுக்கு பேர் தான் பார்ட்டிகல் அக்சிலேட்டர். ஸோ அதை வச்சு இவங்க ஒரு நியூ சோர்ஸை உருவாக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. இதனால ஒரு புதிய ப்ராப்ளம் உருவாகுது, ஒரு ரியாலிட்டியிலிருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க ரிட்டர்ன் வரணும், ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத செமையாக காட்டியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஆச்சுங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் நோயிங். 2009 வெளிவந்த படம், நம்ம நிக்கோலஸ் கேஜ் நடிப்பில் வெளிவந்த த்ரில்லர் சைஃபை மூவி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, ரெண்டு நாளில் உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை முன்கூட்டியே உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த படத்தோட கதையை நகரும். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு பொண்ணு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கோடிங் எழுதுறா, எழுதி அந்த ஸ்கூலில் ஒரு டைம் கேப்சூலில் வச்சுருக்காங்க. அது வந்து நிக்கோலஸ் கேஜோட பையனுக்கு இப்போ கிடைக்குது. இதை கொண்டு போய் நிக்கோலஸ் கேஜிட்டு கொடுக்கும்போது நிக்கோலஸ் கேஜ் அந்த கோடிங்கை டீகோட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதில் பூமி எப்போ அழிய போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட்டாங்களாங்கிறத செமையை காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் வேற்று உலகத்துலேருந்து வந்த ஒரு ஏலியன் இங்கே பூமியில் இருக்க சின்ன பசங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவோம், ஏன் இவங்களெல்லாம் காப்பாற்றலை அப்படிங்கிறது சூப்பராக காட்டியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். டீட்டெயில் ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் வாலி. 2008 வெளியிருந்த படம் ஒரு செமனா ரொமான்டிக்கல் சைஃபை மூவினே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு ரோபோட்டுக்கு இடையில் நடக்கிற மிகப்பெரிய காதல் காவியத்தை வச்சு செமையாக படத்தை நகர்த்திருப்பாங்க. இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, பூமியில் இருக்க மக்கள் பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே இருக்க காடு அழிப்பினாலையும் குப்பையினாலையும் மிகப்பெரிய ஸ்பேஷிப்பை உருவாக்கி இங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க, அதாவது பூமியை விட்டு விலகி போயிருப்பாங்க. அது போகிறப்ப இங்கே சின்ன சின்ன ரோபோட்டில் விட்டு போயிருப்பாங்க, ஏன்னா இங்கே இருக்கிற குப்பைகளை சுத்தப்படுத்துறதுக்காக. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வாலிங்கிற ஒரு சின்ன ரோபோட்டு தான் இங்கே இருக்கிற குப்பைகளை சுத்தப்படுத்துகிற லாஸ்ட் ரோபோட். ஸோ இது வந்து இங்கே சர்வே பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கடையில் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஷிப், ஒரு புதிய ரோபோட், அதாவது அட்வான்ஸ்டு ரோபோட்டை கீழே விட்டுட்டு போகுது பூமிக்குள்ளே. இந்த இதுக்கடையில் நம்ம வாலியும் அந்த ஈவுங்கிற ரோபோட்டும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நம்ம வாலிக்கு லவ் மூடி ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கடையில் ஒரு குட்டி லவ் ஸ்டோரியே போயிட்டுருக்கு. நம்ம வாலி கண்டுபிடிச்ச ஒரு சின்ன செடியை நம்ம ஈவுகிட்ட காட்டுது. ஈவுகிட்ட காட்டினோடனே அதை தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஆஃப்லைன் மோடுக்கு கொண்டு போயிடுது. என்ன எதுன்னு வாலிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வாலியும் ஈவும் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஈவு வந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது செமையாக காட்டியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் 5வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற படம் லூப்பர். 2012 வெளியிருந்த படம் ஒரு செமையான கன்ஃபியூசபிள் ஸ்டோரி கொண்ட ஒரு டைம் ட்ராவல் பேஸ்டு சைஃபை மூவினே சொல்லலாம். இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, அதாவது ஃபியூச்சரில் இருக்க ஒரு ஏஜென்சி அங்கே இருக்கிற ஒருத்தனை கொல்லணும்னா கண்டிப்பாக அப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவனை பாஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. பாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனை கொல்லணும்னா அந்த ஃப்யூச்சரில் இருக்க ஏஜென்சிக்கு வேலை செய்கிற பாஸ்டில் இருக்கவன் ஃப்யூச்சர்லேருந்து வந்தவனா கொள்ளுவான். கதை புரியுதா? ஸோ இப்படி தான் கன்ஃபியூஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் புரியலனா ரெண்டாவது டைமும் ட்ரை பண்ணி பாருங்கள், படம் அந்தளவுக்கு செமையாகவே இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்லேருந்து வரவனா பாஸ்ட்டில் கொள்ளணும். ஸோ பாஸ்ட்டில் இருக்கிறவன் ஃப்யூச்சரில் இருக்க தன்னைத்தானே கொலையும் பண்ணிக்குவான். அது எப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்டிதன் பை ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் யூ. பை பை.